குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சமையல் வியூவர்ஸ். இன்றைக்கி முந்தங்காய் வாழைக்காய் எல்லோரும் கறி, நம்ம கறி பொரியல் கறி நம்ம பண்ணுவோம், கறின்னு சொல்லுவோம், கறி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வாழைக்காயை நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இது. வாழைக்காய் பொடி, பொடி மாசம் பொடி எப்படி பண்ணுற, பொடி வாழைக்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு நாளோ மூணோ, உங்களுக்கு அஞ்சு வாழைக்காயோ நாலு வாழைக்காயோ, உங்களுக்கு தேவையான அளவு வாழைக்காயை எடுத்து தலையையும் காம்பியும் நறுக்கிட்டு நல்லா வெந்நீரில் போட்டு ஒரு கிட்ட புளியை போடணும், கருத்து போயிடும். அதனால் ஒரு கிட்ட புளியை போட்டு நல்லா இதேமாரி வேக விட்டு வச்சுக்கணும். இதேமாரி நல்லா வேக விட்டு வச்சுட்டு தோலியை உரிச்சுக்கணும், வேக விட்டுட்டு தோலியை உரிச்சிடணும், உரித்து வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா வேக விட்ட வாழைக்காயை எடுத்து வச்சுக்கணும், தோலியை உரிச்சுட்டு. தேவையான பொருட்கள் தோரம்பருப்பு ஒரு பிடி, தோரம்பருப்பு வெள்ளை விட்டு தோரப்பு ஒரு பிடி, மிளகாய் வத்தல் உரப்புக்கு ஏற்றாப்புல போட்டுக்கணும். நாலு மிளகாய் வத்தல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு உப்பு, சால்ட்டு கொஞ்சம், கல்லுப்பு, கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். எவ்வளோதான். முதல்ல இன்னும் வாழைக்காயில் இப்போ நம்ம கொஞ்சோண்டு கொஞ்சமாக தளத்தில் போட்டு புளியும் போட்டு இந்த வாழைக்காயை நான் ரெண்டாக வெட்டி தலையும் காம்பியும் நறுக்கி விட்டு வேக விட்டாச்சு. தோலி விட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த பருப்புகளையும் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா பிரட்டி மிளகா வத்தல், தோரம் பருப்பு, வெள்ளை வத்தல் பருப்பு வச்சுருக்கேன், உப்பும் வச்சுருக்கேன். முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த பருப்புகளை மிக்சியில் போட்டு ஒரு முக்கா உடைய நல்லா உடைச்சுன்னு நல்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு நைஸாக அரைக்காமல் ஓரளவு ஒரு 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 கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி விட்டு இந்த வாழைக்காயை மிக்சியில் போட்டு அடித்தோம்னா வாழைக்காய் இதுவாகிடும். இதை நல்லா வெட்டி விட்டு உடச்சி விட்டுக்கணும், உடச்சி விட்டு கலரணும். இப்போ நம்ம கலருவோம். தனியாக அந்த வாழைக்காயை நல்லா ஊற்றி விட்டுட்டு இந்த காரப்பொடி சொன்ன தோரம்பருப்பு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, உப்பு, பெருங்காயத்தூள் போட்டதை நல்லா அடிச்சுன்னு இந்த காரத்தை இதில் கொட்டி நல்லா கலரி ரொம்ப லேசாக ஒரு அடி அடிக்கணும். ரொம்ப அடிச்சிட்டோம்னா குழஞ்சி போயிடும், இதேமாரி புல புலன் இருக்கும். இந்த அந்த வாழைக்காய் பொடி பண்ணணுன்னா இது ஒரு வேலை பண்ணி சாப்பிட்லாம், ஆசை சாப்பிடலாம். இது ரொம்ப சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாமும் வாழைக்காய் பொடியை ஆற்றுல பண்ணி பார்த்து எல்லோரும் பண்ணியிருப்பில் ஆற்றுல பண்ணுறது தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. என்னோடய ஸ்டைலில் சொன்னேன். இது ரொம்ப கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நிறைய வாழைக்காய் கறியை பண்ணிட்டு பொரியலை பண்ணிட்டுருக்கிறா, கறியே பண்ணிட்டுருப்பா. அது போர் அடிக்குங்கிறதுனால கறி பண்ணாமல் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். வாழைக்காய்லேயும் நிறையா சத்துக்கள் இருக்குது. வாயுன்னு பொதுவாக வயசானமாக சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிற அளவிய நிறையா சத்துக்கள் இருக்கான். அது சொன்னால் வாழைக்காய் தோல் தான் அவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்கிறா. அது நம்ம தோழியெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது, தோழியெல்லாம் ஒழிச்சு எடுத்துட்டோம். இந்த வாழைக்காய் பிடிச்சி நம்ம ஒரு நாளைக்கு என் ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். இல்லை விருப்பப்படுறோம், ஆத்திரம் பண்ணி பாருங்கோ. உங்களோட சஜஷனையும் சொல்லுங்கோ. குறை நிறை இருந்தால் இங்கே அவசியம் சொல்லுங்கோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த மெசேஜை அவசியம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். கும்பகோணம் சாமி, தேங்க்யூ டு ஆல். ஜெய் ஸ்ரீராம்.